ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மசி. இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை பற்றி தான் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கவனிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட், லங்ஸ் அண்ட் தென் பிளட் வெசல்ஸ். இந்த பிளட் வெசல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 3 சப் கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆர்ட்ரிஸ், கேப்டரிஸ் அண்ட் தென் வெயின். இந்த மூணு பார்ட்ஸ், அதாவது ஹார்ட், லங்ஸ் அண்ட் தென் பிளட் வெசல்ஸோடைய ரோல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு பிளட்டை பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ்க்கு மூலிமா வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ்க்கு வந்துட்டு சப்ளை பண்ணுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் பம்ப் பண்ணுது, பிளட் வெசல்ஸ் சப்ளை பண்ணுது. இந்த லங்ஸோட வேலை என்ன அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்மளோட பிளட் வெசல்ஸ் மூலமாக சப்ளை ஆகக்கூடிய பிளட் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்மளோட பாடியில் ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்லிட்டு அண்ட் தென் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் இருக்கும். இந்த டிஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே வந்துட்டு இந்த லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோலை அப்படின்னா கூடிய ஒரு மேஜரான பார்ட் மூலமாக தான் வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆன அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வந்துட்டு நம்மளோட பிளட் வெசல்ஸில் ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு ஆர்கான்ஸுக்குமே வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு படம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு ஹீரோ இருப்பார். அந்த மாதிரி தான் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ யார் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் தான். இந்த ஹார்ட் தான் வந்துட்டு நம்ம ஈவன் நம்ம சாப்பிட்டாலையும் சரி, தூங்கினாலையும் சரி, நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணலனாலையும் சரி, எல்லா டைமுமே அதோடய ஜாப்பை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது நம்மளோட ஹார்ட் தான். இந்த ஹார்ட் வந்துட்டு அதோட ஒர்க் பண்ணுறதை நிறுத்திடுச்சு அப்படின்னா நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிடுவாங்க. இந்த ஹார்ட் வந்துட்டு பம்ப் பண்ணதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அதோடய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியும். ஆனால் அது ஒவ்வொரு ஒரு மினிட்க்கு எவ்வளோ நேரம் அதனுடைய ஒர்க்கப் பண்ணுது, எவ்வளோ நேரம் அது வந்து துடிக்குது அப்படின்னா 72 பீட்ஸ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 70-72 டைம் வந்துட்டு அது வந்து துடிக்குது அப்படின்றாங்க. இந்த ஹார்ட் தான் வந்துட்டு நம்மளுடைய பாடியோட ஒரு மேஜரான ஆர்கன். அது மட்டும் இல்லாமல் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துலேயும் ஒரு மேஜரான ஆர்கன் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஹார்ட் தான். ஸோ இந்த ஹார்ட்டை நம்ம அப்படின்னா வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கணும். தேவையில்லாமல் இந்த எண்ணங்களை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மைண்டில் போட்டு கொலாப்ஸ் பண்ணாலையும் சரி இந்த ஹார்ட் வந்துட்டு பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதாவது வாட்டர் சாலுபிளான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், லிப்பிட் சாலுபிளான ஃபுட்ஸ்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் லிப்பிட் அதிகமாக உள்ள கண்டென்ட்ஸை ஃபுட்டு வந்துட்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த லிப்பிட்ஸ் போயிட்டு படிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அது படியஞ்சிடுச்சு, அங்கங்கே வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு டெபாசிட் ஆகிடுச்சு, அந்த பிளட் வெசல்ஸ்லாம் டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் மீன் லீட்ஸ் டு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஃபுட்டை வந்துட்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தோடைய அனதர் ரோல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா நம்மளோட பாடிக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடிக்கு என்ன ஆர்கனுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் தேவையோ, ஏதாச்சும் ஒரு ஆர்கனுக்கு ஆக்சிஜன் தேவையோ, இல்லை நியூட்ரியன்ட் தேவையோ, இல்லை ஹார்மோன்ஸ் ஏதாச்சும் தேவையோ, இது எல்லாத்தையுமே வந்துட்டு டெலிவர் பண்ணுறது வந்துட்டு இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு நல்ல ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய, அதாவது நல்ல வாட்டர் சால்பிளான ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. ஆனால் லிப்பிட் சால்பிள் ஃபுட்ஸையும் எடுத்துக்கோங்க. ஆனால் லிப்பிட் இன்சால்பிள் ஃபுட்ஸை எடுத்துக்காதீங்க. லிப்பிட்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால் தான் லிப்பிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமான ஃபுட்டை வந்துட்டு எடுத்துக்காதீங்க. நம்ம இந்த வீடியோவில் கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் திஸ், பை ஃப்ரம் யூ ஆல். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.